ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேப் மேன்ஸ் ஹெல்ப் ஆஃப் இட் குசன்ஸ் நோ சம்திங் நியூ. திரையதை திறந்து கொள்வோம் வழங்குபவர் உங்கள் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு உலகம் முழுக்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்க எல்லாத்துக்குமே நம்ம விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஜாலியான ஃபன்னான டாபிக் தான். ஃபன்னான டாபிக் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்குங்க. அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க தமிழில பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு நம்ம ஆக்டர்ஸ் போட்டோலாம் தமிழில வைக்க மாட்டோம் மேக்ஸிமம். இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. அதான் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே சினிமா கூட ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. அது எப்படிப்பட்ட கனெக்ஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, சினிமா இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு சினிமா பார்த்து நிறைய பேர் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சினிமா பார்க்காத ஆளுன்னு இருக்க மாட்டாங்க. நான் கூட சினிமாலாம் பார்த்துருப்பேன். சினிமா பார்க்காத ஆளுனும் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே இந்த டியூரிங் திஸ் டைம், அதாவது இந்த பேண்டமிக் பீரியடில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்ட அதாவது தமிழ் சினிமாவில் வந்து இது வரைக்கும் பார்க்காத படமாக இருந்தால் கூட அதை வந்து திருப்பி திருப்பி டிவியில் போட்டு எல்லாத்தையுமே பார்க்க வச்சுட்டாங்க. இப்போ அதுக்காக தனியாக புதுசாக சேனல் கூட ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்துமே நம்ம டிவியில் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லா படமே இப்போ அடிக்கடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா படமும் ஓடிடியிலே வர ஆரம்பிச்சுட்டு, அந்த ஓடிடியில் வர படத்தையும் இப்போ தமிழ் ராக்கர்ஸ்லேயே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாருக்குமே எந்த அளவுக்குமே நஷ்டம் இல்லை, எல்லாருமே ஈஸியாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இந்த சினிமா இருக்குது. இந்த சினிமா வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் தமிழ் சினிமா தான் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆந்திராவில் இருக்கவங்க தெலுங்கு சினிமா பார்த்துட்டு இருந்தாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க ஹிந்தி சினிமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆல்ரெடி எல்லா சினிமாவுமே பார்த்தனால இப்போ எந்த சினிமாவை பார்க்க அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே அடுத்த லாங்குவேஜ் சினிமாஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்னப்பா சொல்கிற, எல்லாரும் பார்க்கறத தானே பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பார்க்காம இருக்கலாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்பர் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆந்திரா அதாவது தெலுங்கு சினிமாஸ் வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த படத்தை முந்திலாம் கூட எப்படி இருக்கும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை வந்து தமிழில் டப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தமிழில் டப் பண்ண தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கில் அந்த வந்த படத்தை அப்படியே டவுன்லோட் பண்ணி சப்டைட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் பண்ணிட்டு அந்த படத்தை அப்படியே ஃபுல்லாக உட்காந்து பார்க்குங்க. அந்தளவுக்கு எல்லாருக்குமே சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிடிச்சி போன ஒரு விஷயமா இருக்குது. இந்த சினிமா மூலமாக தான் இப்போ தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, அதாவது இந்த உலகம் முழுக்கவே நிறையா மோட்டிவேஷனால கதை நிறையா பயோகிராஃபிஸ் நிறைய விஷயத்தை வச்சு படமாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமா வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் அரசியல் அது இதுன்னு சொல்லி வித்தியாசமாக கதையை கொண்டு போகிறான்னு சொல்லி நிறைய படம் தமிழில் வந்து இப்போ ஓடாமல் தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் அப்போ ரெண்டு படம் தெலுங்கு படம் வந்துச்சுங்க, அளவை குண்ட புறமலோ சைராலையும் நீக்கி வரணும். அந்த படத்தை கூட இப்போ டவுன்லோட் பண்ணி சப்டைட்டில் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குற ஆளுங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீ என்ன தான் சொல்லுவார, படம் பார்க்குறது குத்தமா என்ன இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் படம் பார்க்குற குத்தம்னு சொல்லுங்க. எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் படமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருமே எந்த மாதிரி படம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியலான ஹிட்டு அந்த மாதிரி படம் தான் பார்க்குறாங்க. யாருமே இந்த மோட்டிவேஷனால் படம் தமிழ் லாங்குவேஜ்லேயே இருந்தால் கூட அது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, நாங்கள் இந்த படம் பார்க்க போனோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான டாப்பிங்னு தாங்க இந்த டாப்பிக்கே போட்டது. நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அமேமெக்ஸ் பிளேயர் இந்த மாதிரி, அமேசான் ப்ரைம் வீடியோ இது மாதிரி ஒன்று தான் நெட்ஃப்ளிக்ஸ். இதுலேயே வந்து நிறைய படம்லாம் ப்ரீமியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அதான் அந்த இதில் வந்து இப்போ புதுசாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை வந்து தமிழ்லேயே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சன் சக்சேனா அப்படிங்கிற ஒரு படம் தான். ஸோ இந்த படம் வந்து எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஒரு பயோகிராஃபி தான், எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனால படமாக தாங்க இருக்குது. அதாவது இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கதையை சொல்கிறது முன்னாடி இதை பத்தி நிறையவே இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சிஸே வந்துச்சு. அப்புறம் இதை பத்தி அதாவது அவங்களோட வாழ்க்கையை பத்தி தான் எனக்கு நம்ம வீடியோ வந்து லைட்டா பார்க்க போறோங்க. அதான் அந்த குஞ்சன் சக்சேனா அப்படிங்கிறவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1975 பிறந்திருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பார்த்தோம் விஷயம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பயங்கரமான விஷயம்லாம் இல்லைங்க. அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவும் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், இவங்க அண்ணனும் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்குதுங்க. உடனே தான் இவங்களுக்கு வந்து இவங்க அப்பா அம்மா கண்டு அதாவது இவங்க அண்ணன் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொண்ணுங்களாலாம் ஆக முடியாது, அதனால் நீ இந்த ஆசையெல்லாம் விட்டு நீ வேறு ஏதாச்சும் பண்ண அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இல்லை நான் எப்படியாச்சும் ஆளுங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து படிக்கிறாங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ படித்து முடிச்சோன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் இதில் சேர்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் லேடிஸ் வந்து ஆள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே அப்படி நானும் போவோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போனோன்னா அவங்க வந்து அதை கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகி எப்படியோ வராங்க, அந்த கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகி வராங்க. இவங்க கூட நிறையா கேர்ள்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்கில் வார்
அதான் நம்ம கூட அந்த கார்கில் வாரை பற்றி நாலஞ்சு வீடியோ போட்டிருப்போங்க. நீங்கள் எல்லாரும் கார்கில் தினம் கொண்டாடுறது கூட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த கார்கில் போர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த கார்கில் போரில் நம்ம விக்ரம் பத்ரா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த விக்ரம் பத்ராவுக்கு இந்த கார்கில் போரில் எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கான். என்னடா சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது வேற ஒன்றுமே இல்லைங்க, அதாவது இந்த வீரர்கள் அதாவது எதிராளியை கொள்றவனை விட நம்ம ஆளுங்களை காப்பாற்றுவன் தான் அரசன் அப்படிங்கிற மாதிரி பாகுபலி படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களோட கேரக்டருமா இருக்கு. என்ன இவங்க அப்படி என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த போரில் கலந்துட்டா ஒரே பெண் விமானியாக இவங்க தாங்க இருக்காங்க. இவங்க வந்து அப்படியே ஜெட்டில் பறந்து போயிட்டு இருக்காங்க, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஏதாச்சும் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும், அதுதான் இவங்களோட வேலையாக இருந்திருக்கு. ஸோ இவங்கள வந்து ஃபஸ்ட்டு போருக்கு தான் அனுப்பியிருக்காங்க. இவங்களுக்கு அங்கே போனோடனே ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ஸ், அப்புறம் அவங்களோட அவங்களுக்கு இவங்களால ஈக்குவலாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களால முடியலை. உடனே இவங்க வந்து ஓகே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கிட்டன் வந்துடுறாங்க. வந்தவங்களுக்கு திருப்பி வந்து அங்கே நிறையா வீரர்கள் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஸ்ரீவித்யா அப்படின்னு இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து அவங்க எல்லாத்தையுமே போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்த ஜெட்டும் வந்து வெடிச்சிருச்சு. வெடிச்சோன்னா அவங்க ஃப்ரெண்டையும் அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதுதான் இவங்க பண்ண வீர சாகசமாக இருக்குது. இதை தான் வந்து அவங்க படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா ஒரு கான்ட்ரவர்சி தான் எழுதியிருக்கு. இந்த கான்ட்ரவர்சிஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதாவது நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கருத்து சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் நிறைய பேர் உண்டு. இந்த சயின்டிஸ்ட் எல்லாரோட பயோகிராஃபிஸ்மே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டோம், அதாவது எங்களுக்கு வந்து படிக்க கூட வசதி கிடையாது, காலையிலலாம் அதாவது நாங்கள் எல்லாருமே மெழுகுவர்த்தி ஏற்றி தான் படித்தோம், ஸ்ட்ரீட் லேம்ப் கீழே தான் உட்காந்து படித்தோம், அப்படி இப்படின்னு நிறைய கதை சொல்லியிருப்பாங்க பயோகிராஃபிஸில். நம்ம கூட அதெல்லாம் பார்த்தோன்னே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, நம்மளும் சும்மா தெண்டச்சோறு மாதிரியே வீட்டில் உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளும் நினப்போம், பட் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க எல்லாம் காலையில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதே கேள்வி தான் இந்த படத்துலேயும் வந்து எழுந்த கான்ட்ரவர்சியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுல்லாகவே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அதாவது நீ பொம்பளை நாங்கள் தான் ஆண்பலை, அதாவது எங்களுக்கு தான் வந்து ஃபுல் ரைட்ஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி நிறையாவே காமிச்சிருக்காங்க. அதனால வந்து ஐஏஎஃப்ல இருந்து இவங்களுக்கு வந்து, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே எங்களுக்கு அப்பாவே போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து நாங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் எடுத்தோம், இதை வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணி எடுக்கல, மோட்டிவேஷனுக்காக எல்லாத்துக்குமே மோட்டிவேஷனாக இருக்கணுமே அப்படிங்கிற உட்காந்து தான் இந்த படத்தை வந்து நாங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன நீ ஏதோ படத்துக்கு ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரிவ்யூலாம் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா படத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அதாவது தெலுங்கு படமாகட்டும் ஹிந்தி படமாகட்டும் எல்லா படத்தையுமே நம்ம வந்து ஏன் வேறு நாட்டு படமாகவே இருக்கட்டும் அதை கூட நம்ம இப்போ எல்லாருமே சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து தமிழ்லேயே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் தெரில. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க முடிஞ்சால் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதான் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் என்ற சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நம்ம தமிழ் ரகஸ்லேயே கூட அந்த படம்லாம் இருக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஜாலியான வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். இது வந்து நீங்கள் எதுவும் கற்றுக்க மாட்டீங்க, ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்கள, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ அப்புறம் நிறைய பேர் நிறைய டாபிக்ஸ் வேறு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாத்துக்கான வீடியோவும் வந்து லோட் ஆகிட்டே தான் இருக்குது, லோடாக இருந்தால் என்னப்போ அதுக்கு அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைக்க இப்போ தான் அதை பற்றி நான் டீப்பாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோஸும் உங்களுக்கு விரைவில் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கனாலோ இல்லாட்டி இதனால் பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் அப்படின்னு வரும், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் ஃபார்ம் ஆகும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, ஆல் பர்சனைஸ் நன் அப்படின்னா அதை நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போகிற வேலை நோட்டிஃபிகேஷன் வேணாங்க. சார் நான் போகிற வேலை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து இடைபெறுவது உங்கள் நான்.